அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 வெரைட்டி ஆஃப் புட்டிங். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆகர் ஆகர்னு சொல்லுவாங்க, அது எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு ஒரு சிட்டிகை உப்புக்கல் போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கணும், 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கணும். போட்டு அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா பாயில் ஆகணும். அந்த ஆகர் ஆகர் கொதிக்கும் போது நல்லா கரைஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் சக்கரை போடணும். ஆவின் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ், நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்கும் அந்த எசன்ஸ் ஊற்றி கலக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சிச்சின்னா நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடும் அகர் அகர். சுகர் போட்டு அந்த கம்பிப்பதம் அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா கரைஞ்சி ஒரு 20 நிமிஷம் கொதிச்சா போதும். கலக்கி வச்சுருக்க பால் ரோஸ் மில்க் கலவையில் 2 கரண்டி ஊற்றிக்கிறோம். இது வந்து 3 லேயர் ஆஃப் புட்டிங்காக. ஃபஸ்ட் லேயர் ஊற்றி செட் பண்ண வச்சுட்டு அடுத்தது 1 கப் கோகோனட் மில்க் ஊற்றி அதில் 1 கப் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அகர் அகர் மிக்ஸியும் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறோம். போடும் போது அடியில் தான் முதல்ல போகும், கொஞ்ச நேரம் ஆனோன்னு மேலே வந்துடும். இது கோகோனட் மில்க் புட்டிங். மூணாவது டேங்க் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு அதில் 1 கப் அளவுக்கு அகர் அகர் மிக்ஸிங் ஊற்றிக்கிறோம். ஊற்றி அதையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டு இதெல்லாம் நம்ம வெளியே வச்சாலே கொஞ்ச நேரத்தில் ஆறி நல்லா கிடச்சிரும். அடுத்தது கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் காய்ச்சினதை ஊற்றிக்கிறோம். ஊற்றி அதையும் கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டு இந்த கொக்கோ பவுடருக்கு கொஞ்சம் ஆவின் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது காஃபி பவுடர். இந்த காஃபி பவுடருக்கு மட்டும் நம்ம 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம், ஏன்னா கசப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா சுகர் கரையிற வரையும் கலக்கி விட்டு செட் பண்ண வச்சுக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம ஊற்றின ரோஸ் மில்க் செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆவின் பால் கொஞ்சம் காய்ச்சினதில் இன்னும் கொஞ்சம் அகர் அகர் மிக்சர் ஊற்றி செகண்ட் லேயருக்கு ஊற்றி வைக்கிறோம். அதுவும் செட் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் ரோஸ் மில்க்கும் காய்ச்சி ஆற வச்ச பாலும் கலக்கி திருப்பியும் அகர் அகர் கொஞ்சம் ஊற்றி தேர்ட் லேயருக்கு ஊற்றி வைக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வாங்கி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.